ஈரோடு மாவட்டம் ஈரோட்டில் இருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஸ்தலம். இங்கே சங்கமேஸ்வரராக பெருமாளும் வேத நாயகியாக அம்பிகையும் கோயில் கொண்டுள்ளனர். 5 நிலை ராஜகோபுரத்துடன் உயரமான மதில்களுடன் கூடிய 2 பிரகாரங்களுடன் அமைந்த பெரிய திருக்கோயில். இலந்தை மரத்தை தல விருட்சமாக கொண்ட இத்தலத்தில் ராஜகணபதி, அமிர்தலிங்கம், சுப்பிரமணியர், ஆதிகேசவ பெருமாள், சுந்தரவல்லி தாயார், அனுமன், நாயன்மார்கள், பல பல சந்நிதிகள். இவற்றில் குறிப்பிடத்தக்கது ஜுரஹரீஸ்வரர். இந்த மூர்த்திக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து வழிபட்டால் காரணம் புரியாமல் வரும் காய்ச்சல் குணமாகிறது என்கிறார்கள் பக்தர்கள். குபேரன், விஸ்வாமித்ரர், பராசர மகரிஷி ஆகியோர் வழிபட்ட இந்த தலத்தை தரிசித்தால் தீமை அணுகாது என்கிறது தேவாரம். கற்றாரை கற்றாரே காமுருவர் என்பது போன்று காவிரியை தேடி வந்து கூடுகிறது பவானி ஆறு. திசையெங்கும் புனல் பெருக்கம். பொதுவாக நதிக்கரை தலங்கள் அனைத்துமே பரிகாரங்களுக்கு சிறந்தவை என்பார்கள். இங்கே 3 நதிகள் சங்கமிப்பதால் பரிகாரங்களுக்கு மட்டுமல்ல அமாவாசை தினங்களிலும் நீராடுவது தனி சிறப்பு. தர்ப்பணம், திதி கொடுப்பதும் மிக விசேஷம். அதனால்தான் களத்திர தோஷத்திற்கான பரிகாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். மணமகளை போலவே அலங்கரிக்கப்பட்ட வாழைக்கன்று மாலை அணிவிக்கப்பட்டு மணமகனின் அருகே இருக்கிறது. திருமண வைபவம் போன்றே சடங்குகள் நடக்கின்றன. தோஷ நிவர்த்திக்காக வாழைக்கன்றுக்கு மாலையிட்டு தாலை கட்டுகிறார்கள். அது முடிந்ததுமே மணக்கோலத்தில் இருக்கும் மணமகன் அந்த வாழைக்கன்றை கொண்டு சென்று காவிரியில் விட்டு நீராடி திரும்புகிறார். இன்னொரு புறம் நாகதோஷம் நீங்க பரிகார பூஜை நடக்கிறது. நாகத்தை போன்றே வடிவமைத்து நடக்கிறது பூஜை. திருமணம் தாமதப்படுவதும் குழந்தை பேறு அமையாமல் போவதும் இந்த நாகதோஷத்தின் பாதிப்பு என்பார்கள். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இத்தகைய அமைப்புகள் இருப்பதுண்டு. சில தலங்களில் வெள்ளியில் நாகர் செய்து பூஜித்து அதை தானமாக தருவார்கள், அல்லது உண்டியலில் சமர்ப்பித்து விடுவார்கள். குறிப்பாக தோஷ நிவர்த்தி யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர் அந்த பூஜையில் பங்கேற்க வேண்டியது அவசியம். அவருக்காக மற்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது. அதனால்தான் களத்திர தோஷம், நாகதோஷம், திருமண தடை, குழந்தை பேரின்மை போன்றவை அகல விசேஷமாக நடக்கின்றன பரிகார பூஜைகள். எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு, எல்லா தோஷங்களுக்கும் பரிகாரங்கள் உண்டு. அவற்றை அறிந்து முறைப்படி செய்தால் வாழ்க்கையில் வசந்தம் அரும்பும். அதை உணர்த்துவதற்காகவே பவானி முக்கூடலில் நதிக்கரையில் நடந்து கொண்டிருக்கின்றன பரிகார பூஜைகள். தோஷங்களை நினைத்து வருந்தாமல் வழிகளை அறிந்து செயல்படுத்துங்கள். கட்டாயம் பலனுண்டு என்கின்ற சாட்சியங்கள் தான் இவை. இந்த பலனை அருள்பவர்களாகவே பவானியில் எழுந்தருளி இருக்கிறார்கள் ஸ்ரீ சங்கமேஸ்வரரும் ஸ்ரீ வேதநாயகியும்.